ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை மணி பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வாழைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழைக்காய் ரெசிபிக்கு ஒரு வாழைக்காயை எடுத்து நம்ம தோலெல்லாம் சீவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த வீடியோ ஸ்டார்டிங்கிலே நான் என்னென்ன பொருள் காட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை தான் போட போகிறான்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, வாழைக்காயை வச்சு ஒரு ரெசிபி, எக் ரெசிபி செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யணும்னு ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காயை அந்த காம்பை கிள்ளி அறுத்துட்டு தோலெல்லாம் செவி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தோல் சீவருக்கு வந்து பீலர் இல்லை, அதனால் வந்து சும்மா கத்தியில் சீவிட்டுருக்கோம். பீலர் தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபுல்லாக எல்லா பக்கமும் சீவியாச்சு. இதை வந்து எல்லா பக்கம் ஒரு இந்த பக்கம் மூணு வெட்டு திருவி போட்டு அந்த பக்கம் மூணு வெட்டு வெட்டிட்டு ஃபுல்லாக க்ராஸாக வெட்டிடும். அப்படின்னா பிடிசு பிடிச்சான பீஸாக நம்மளுக்கு வாழைக்காய் கிடச்சிரும். ஓகே, சொன்ன மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி வச்சு மூணு மூணு வெட்டி வெட்டியாச்சு. இப்போ அதை கிராஸாக ஃபுல்லாக பிடிச்சா வெட்டிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக நம்மளுக்கு வெங்காயம் மாதிரி வாழைக்காய் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். கல் வந்து நல்லா சூடாக இருக்குது, தோசைக்கல் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம லேசாக எண்ணெயை ஊற்றிட்டு அந்த வெட்டி வச்ச வாழைக்காய், புதுசாக வெட்டி வச்ச வாழைக்காயை தூக்கி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து ஊற்றி ஃப்ரை பண்ணால் நல்லா வெந்துடும். ஓகே, எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டு சூப்பராக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகிற மாதிரி கிண்டி விட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சு முட்டையை உடைச்சி உள்ளே ஊற்றி கொஞ்சோன்னு உப்பு போட்டு நல்லா கலக்கிடுவோம். ஓகேவா, வாழைக்காய் வந்து சூப்பராக வெந்துருச்சு, இந்த அளவு வெந்ததே போதும். இதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து நம்ம ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, ஏதாச்சும் வாழைக்காய் பெருசாக பெரிய பீஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வெட்டி விட்டு இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஓகே, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒரு கப்பில் போட்டு முட்டையை உடைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். ஓகே, ரெண்டு முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றியாச்சு. இந்த ரெண்டு முட்டைக்கும் தேவையான அளவுக்கு உப்பை வந்து உள்ளே போட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கலாங்க. ஆவி பிறகு கல் ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ வந்து நல்லா கலக்கி வச்ச வாழைக்காய் அண்ட் முட்டை ரெண்டையுமே வந்து ஒன்றா கலக்கி வச்சுருக்கோம். அதை ஊற்றி சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆம்லெட் தான் போட்டிருக்கோம். இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே, ஆம்லெட் வந்து அடிப்பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு மேல் பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துருவோம். ஓகே, ஆம்லெட் சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு தட்டில் இலையை எடுத்து வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம்.
ஓகே, வாழைக்காய் ஆம்லேட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான வாழைக்காய் சாப்பிடாதவங்க வந்து இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வாழைக்காய், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சின்ன குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, தரமான ஒரு ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.